உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 இன்னைக்கு எபிசோடுக்கான 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. காலையில் ரிலீஸ் ஆன முதல் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சண்டை ஷெரீன் மற்றும் வனிதா இவர்கள் ரெண்டு பேருக்கும், ஸோ தர்ஷனுக்கு அஃபேர் இருக்குது, தர்ஷன் மேலே ஷெரீனுக்கு அஃபேர் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. எப்படி நீ அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஷெரீன் மற்றும் வனிதா இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை வரும். அடுத்து தொடர்ந்து ரிலீஸ் ஆன 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஷெரீன் அவர்கள் அழுகிற மாதிரி, வேறு யாராச்சும் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டாகிட்டு இந்த மாதிரி சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி ஷெரீன் சேரன் மற்றும் சாக்ஷி இவர்கள் ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுதாபங்களை சொல்லி அழுகுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ப்ரோமோவாக அமைஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 3வது ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வனிதா விசஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி வனிதா கிட்ட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நியாயம் கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்றதுனால நம்ம வனிதா அவர்கள் ரொம்பவே ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது மட்டும்தான் ரைட்டு அப்படின்ற மாதிரி வனிதா ஆதிக்கம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படின்றத எபிசோட் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்றவங்க எல்லா யாருக்குமே பார்த்தீங்கன்னா தர்ஷன் மற்றும் ஷெரீனோட ரிலேஷன்ஷிப் தப்பாக தெரில, இவர்கள் ஒருத்தருக்கு மட்டும் தான் தப்பாக தெரியுது, அவங்களே இல்லை நாங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே கூட இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடமண்ட்டாக ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க வனிதா அவர்கள். ஸோ அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷெரீன் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க, தர்ஷன் அவனோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷன் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னை முழுசாக சொல்ல விடுங்க, என்னை சொல்லவே விடாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் நம்ம சேரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் உச்சக்கட்ட காண்டாயிடுறாரு. ஸோ நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ நேரம் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது, எங்களால் கேட்க முடியல, பைத்தியக்கார மாதிரி உட்காந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா வனிதாக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வனிதா கூட இன்றைக்கி சண்டை போட்டு வனிதாவுடைய இந்த ஒரு ஆதிக்கத்துக்கு இந்த ஒரு அடமண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க அப்படின்றத இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுது. சரி, நீங்கள் இன்றைக்கி எபிசோட பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.